வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய தினத்தில் உணவே மருந்து பகுதியில் தொண்டையில் ஏற்படுகின்ற வறட்சி நோய்க்கும் குரல் கம்மல் என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கத்திற்கான மருத்துவத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக இந்த நோய்க்கான காரணங்களும் அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம். இந்த நோய் வருவதற்கான அறிகுறிகள் என்று பார்க்கும் பொழுது, இந்த நோய் கண்ட நபர்களுக்கு நுரையீரல் அதீதமான சளிகள் தங்கி இருக்கும். இதனால் இவர்களுக்கு உடலில் லேசாக வெப்பம் காணப்பட்டிருக்கும். குளிர் காய்ச்சல் இருக்கும் காலத்திலே குளிர் காலங்களில் இவர்களுக்கு ஒரு விதமான குளிர் காய்ச்சல் இருப்பதை பார்க்க முடியும். நாள் அடைவிலே இவர்களுக்கு தொண்டையிலே லேசான சளித்தன்மை வந்து கொண்டிருக்கும். தொண்டை பகுதிகள் அனைத்தும் வறண்டு காணப்பட்டு தொடர் இருமல் இவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். நீண்ட தூரம் பயணிக்கும் பொழுது புகை அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாமல் போகும். வாகனத்தில் வரக்கூடிய புகைகள் இவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாமல் போகும். அப்படி இருக்கும் காலகட்டத்திலே இவர்களுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக காணப்படும். அப்படி இருப்பவர்களுக்கெல்லாம் நாம் வசந்த் தொலைக்காட்சியிலே உணவே மருந்து பகுதியில் ஒரு அரிய வகை தைலத்தை உள்ளுக்கு சாப்பிடும் தைலமாக காய்ச்சப் போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை இயற்கையாக மிகவும் எளிமையாக கிடைக்க வேண்டும். அதை நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த தைலத்தை காய்ச்சும் பொழுதும் மிக எளிமையாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் மூலிகையாகவும், நாம் வயல் சார்ந்த பகுதிகளில் கிடைக்கக்கூடிய மூலிகையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் இதை மிகுந்த கவனத்தோடு மேற்கொண்டு இந்த தைலத்தை காய்ச்சுகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை திப்பிலி. நேயர்களே, திப்பிலி ஒரு காய கல்ப மருந்து என்று சொல்லலாம். ஏன் என்று சொன்னால், திப்பிலியில் ஒரு விதமான காரத்தன்மை காணப்படும். இது இரத்தத்தில் இருக்கின்ற கிருமி தொற்றுகளை அழிக்கும் திறன் கொண்டதாகும். உடலில் நஞ்சிலான் பின்செலான் என்ற பாடலிலே அகத்தியர் சளியைத்தான் நஞ்சு என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார். நஞ்சு என்று சொல்லக்கூடிய சளித்தன்மை உடலில் ஒருவருக்கு தங்கி இருக்கும் பொழுது, அதாவது நுரையீரலில் தங்கி இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு விதமான நீர் எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும். சிறுநீர் தாரை என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கம் இருந்து கொண்டிருக்கும். சிறுநீரில் அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் அனைத்தும் போய்கொண்டிருக்கும். சக்திகளை இழந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே தள்ளப்பட்டு, இந்த நோய் தாக்கம் ஏற்பட்டவர்களுக்கு உடலில் வெப்பம் காணப்பட்டிருக்கும். குளிர்ச்சி காலங்களில் குளிர்பானங்களையோ குளிர்ச்சி மிகுந்த பொருட்களை சாப்பிட்டால் கூட இவர்களுக்கு ஒரு விதமான அலர்ஜி ஏற்பட்டு தொடர் தும்மல் இருந்து கொண்டிருக்கும். இவருக்கு நாள் அடைவிலே தொண்டை முழுவதும் ஒரு விதமான ரணங்களை ஏற்படுத்திவிடும். அப்படி இருப்பவர்களுக்கெல்லாம் நாம் வசந்த் தொலைக்காட்சியிலே உணவே மருந்து பகுதியில் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய தைலத்திலே மூலப்பொருளாக திப்பிலியை பயன்படுத்தி ஒரு அரிய வகை தைலத்தை காய்ச்சப் போகின்றோம். நேயர்களே, அடுத்ததாக சித்தரத்தை. சித்தரத்தை மிகுந்த ஒரு காய கல்ப மருந்து என்று சொல்லலாம். பாடும் வல்லமை மிகுந்தவர்களுக்கு குரல் கம்மல் என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கத்தை சட்டென்று குணப்படுத்தும் ஆற்றல் சித்தரத்தைக்கு உண்டு. சிறிதளவு சித்தரத்தை எடுத்து வாயிலே அடக்கி கொண்டு அந்த உமிழ்நீரை நாம் சுவைக்கும் பொழுது பாடுபவர்களுக்கு குரல் கம்மல் என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கம் படிப்படியாக குணம் பெறச் செய்யுமாம். நேயர்களே, அடுத்ததாக கெட்டி மிளகு. மிளகு ஒரு காய கல்ப மருந்து என்று சொல்லலாம். சித்தர்கள் இதனை கருப்பு தங்கம் என்று அழைக்கின்றார்கள். இதை பரிபாஷையிலே மலையாளி என்று அழைப்பதும் உண்டு. ஏனென்று சொன்னால், கேரள மாநிலத்திலே விளையக்கூடிய மலை சார்ந்த பகுதிகளில் குடி குடியாக ஓடிக்கொண்டிருக்குமாம். பனி இருக்கும் இடங்களெல்லாம் இந்த தாவரம் இயற்கையாக வளரக்கூடியதாக இருக்கின்றது. மிளகில் இருக்கக்கூடிய காரத்தன்மையானது குடலில் இருக்கின்ற பசத்தன்மையை உற்பத்தி பண்ணக்கூடியது. குடலுக்கு வலுப்பெறச் செய்யக்கூடியது. குடலில் இருக்கின்ற தேவையற்ற நச்சு நீரையும் தேவையற்ற புரதங்களையும் வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நுரையீரலில் தங்கியுள்ள சளியை அகற்றி ஆஸ்துமா, சுவாசகாசம் என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கத்தை படிப்படியாக குணம் பெறச் செய்து அந்த நோய் தாக்கத்தை முழுமையாக குணம் பெறச் செய்யும். நேயர்களே, அடுத்ததாக அதிமதுரம். அதிமதுரத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவையானது எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டதாகும். சுவாசகாசம், ஆஸ்துமா போன்ற நோயாளிகளுக்கு அதிமதுரம் ஒரு காய கல்ப மருந்தாக செயல்பட்டு இவர்களுக்கு ஏற்படக்கூடிய தொடர் இருமல், ட்ரை காஃப் என்று சொல்வார்கள், வறட்டு இருமலை படிப்படியாக குணம் பெறச் செய்யும். நேயர்களே, அடுத்ததாக பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் மிகுந்த இயற்கை தந்த படைப்பிலே சித்தர்கள் அருளிய காய கல்ப மருந்தாகும். உடலில் இருக்கின்ற நச்சு நீரை வெளியேற்றி இரத்தத்தில் இருக்கின்ற கிருமி தொற்றை அழித்து
நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். தோலின் நிறத்தை மினுமினுக்க செய்யவும் உடலில் கற்றாழை நாற்றம் என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கத்தை படிப்படியாக குணம் பெறச் செய்யும். சிலருக்கு தூங்கும் பொழுது ஒரு விதமான பிணாத்தி கொண்டு இருப்பார்கள். கனவிலே ஏதேனும் பறப்பதை போன்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டிருக்கும். இப்படி இருக்கும் நோயாளிகளுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக காணப்படும். அப்படி இருக்கும் நோயாளிகளுக்கு பச்சை கற்பூரம் மிகுந்த காய கல்ப மருந்தாகும். நேயர்களே, அடுத்ததாக நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் ஒரு மிகுந்த காய கல்ப மருந்தாகும். உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய தைலத்திலே நல்லெண்ணெய்க்கு ஒரு மிகுந்த மருத்துவ குணங்கள் உண்டு. ஏனென்று சொன்னால், எள்ளை இழைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு என்பார்கள். கொழுப்பு அதிகமாக இருந்தால் கொள்ளை சாப்பிட்டு உடலை வலுக்க செய்வார்களாம், வலுப்பெறச் செய்வார்களாம். நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக காணப்படும் நோயாளிகளுக்கெல்லாம் நுரையீரலில் அதிகப்படியான சளி தங்கி இருக்குமாம். அப்படி இருப்பவர்களுக்கெல்லாம் அயன் சத்து மிகுந்து நிறைந்து காணப்படுகின்ற எள் எண்ணெய் என்று சொல்லப்படுகின்ற நல்லெண்ணெயை நாம் தைலத்திற்காக பயன்படுத்தும் பொழுது உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நேயர்களே, 150 மில்லி அளவிற்கு நல்லெண்ணெயை காய்ச்ச தொடங்கலாம். நேயர்களே, தொண்டை வறட்சிக்கும் குரல் கம்மலுக்கும் அற்புதமான உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய தைலத்தை காய்ச்சி கொண்டிருக்கின்றோம். தைலம் கொதித்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மூலிகையும் அளவுகளின்படி தைலத்திலே சேர்க்கலாம். திப்பிலி 10 கிராம் அளவிற்கு சேர்க்கலாம். அதிமதுரம் 10 கிராம் அளவிற்கு சேர்க்கலாம். மிளகு 10 கிராம் அளவிற்கு சேர்க்கலாம். சித்தரத்தை 10 கிராம் அளவிற்கு தைலத்திலே சேர்க்கலாம். நேயர்களே, தொண்டையில் வறட்சி ஏற்படும் நோய்க்கும் குரல் கம்மல் நோய்க்கான அரிய தைலத்தை கொதித்து கொண்டிருக்கின்றன. இந்த தைலம் கொதித்து முடிந்தவுடன் அதை வடிகட்டி எடுத்த பிறகுதான் பச்சை கற்பூரத்தை சேர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், குரல் கம்மல் நோய் இருப்பவர்களுக்கும் தொண்டை வறட்சி இருப்பவர்களுக்கும் அதீத மருத்துவ குணங்களை கொண்ட பச்சை கற்பூரத்தை கொதிக்கும் பொழுது சேர்ப்பது மருத்துவ குணத்தை தராது. தொண்டை வறட்சி மற்றும் குரல் கம்மலுக்கான அதீத தைலத்தை காய்ச்சிவிட்டோம். ஒரு பாத்திரத்திலே வடிகட்டலாம். நேயர்களே, தொண்டை வறட்சி மற்றும் குரல் கம்மல் நோய்க்கான அரிய தைலத்தை உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய தைலத்தை காய்ச்சிவிட்டோம். இந்த தைலத்தை நோய் உடையவர்கள் நோய் காணும் காலங்களில் காலையில் உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக 2 மில்லி அளவிற்கு தொடர்ந்து சாப்பிட வேண்டும். அப்படி நீங்கள் சாப்பிடும் காலத்திலே குளிர்ச்சி மிகுந்த உணவுகளான ஐஸ்கிரீம், குளிர்பானங்களை தவிர்த்து சாப்பிடக்கூடிய உணவிலே முள்ளங்கி பதார்த்தத்தை தவிர்க்க வேண்டும். குளிர்ச்சி மிகுந்த உணவுகளில் மோர் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் போன்றவற்றை தவிர்த்து இம்மருந்தை உள்ளுக்கு நீங்கள் சாப்பிடும் பொழுது குரல் கம்மல் என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கமும் தொண்டை வறட்சி என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கமும் படிப்படியாக குணம் பெறச் செய்யும். நோய் உடையவர்கள் இம்மருந்தை பயன்படுத்தி நோயின்றி வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.